அது காசி. காசியில கங்கை நதி இருக்கு இல்லையா? அந்த கங்கை நதிக்கு நிறைய மக்கள் வந்த வண்ணமாகவும் அந்த நதியில மூழ்கி எழுந்திருத்த வண்ணமாகவும் இருக்கிறாங்க. அந்த கங்கை நதியின் கரையில ஒரு சன்னியாசியும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த சன்னியாசி மாலை வேளைகள்ல அங்க வர்றவங்க எல்லாருக்குமே சொற்பொழிவாற்றுவாரு. அந்த மாதிரி சொற்பொழிவாற்றும் போது ஒரு நாள் சொல்றாரு, இது கங்கை நதி, புனிதமானது. இந்த நதியில மூழ்கி எழும்புனா நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிரும் அப்படிங்கறதும், நம்ம இருந்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறதும் நம்பிக்கை. அதுக்காகத்தான் நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறீங்க. இறைவனை மனசார நினைச்சுக்கிட்டு இந்த நதியில மூழ்கி எழும்பி உங்களுடைய வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க நடக்கிற எல்லாத்தையும் கைலாயத்துல இருந்து பரமசிவனும் பார்வதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்வதி பரமசிவன் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஒரு சந்தேகம், தினம் தினம் லட்சக்கணக்கான பேர் இந்த கங்கை நதியில வந்து மூழ்கி எழும்புறாங்க. இந்த நதியில மூழ்கி எழும்புனா பாவம் எல்லாம் போயிரும் அப்படின்னா இவங்க எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு வந்துருவாங்களே, அப்படி வந்தா சொர்க்கலோகத்துல இடம் பத்துமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பரமசிவன் சிரிச்சுக்கிட்டே, பார்வதி, தினம் தினம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கங்கை நதிக்கு வர்றாங்க, தன்னுடைய பாவம் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த கங்கை நதியில மூழ்கவும் செய்யறாங்க. ஆனா மூழ்கிறவங்க அத்தனை பேரும் தன்னுடைய பாவம் போயிரும் அப்படின்னு நம்புறாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இவ்வளோ ஏன், இவங்க எல்லாருக்கும் உட்கார்ந்து சொற்பொழிவாற்றினாரே ஒரு சன்னியாசி, அவரு கூட பாவம் போகணும்னு முழுசா நம்ப மாட்டாரு. நம்பிக்கை இல்லாத வரைக்கும் அவங்க ஒரு முறை அல்ல 10 முறை இந்த நதியில மூழ்கி எழும்பினாலும் அவங்க பாவம் போகாது, அதனால சொர்க்கலோகம் முழுசும் நிறைஞ்சிருமோன்னு நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பார்வதிக்கு சந்தேகம் தீரல. அது எப்படிங்க, தன்னுடைய பாவம் போகணுங்கிறதுக்காக எத்தனையோ தொலைவுல இருந்து கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி இந்த நதிக்கரைக்கு வர்றாங்க, வர்றவங்கள பாதி பேருக்கு கூடவா தன்னுடைய பாவம் போகும்னு நம்பிக்கை இருக்காது அப்படின்னு பரமசிவன் கிட்ட கேள்வி கேக்குறாங்க. உடனே பரமசிவன், இல்ல பார்வதி, உனக்கு நான் சொன்னாலாம் புரியாது, நீயும் நானும் இப்போ இந்த பூமிக்கு மாறுவேடம் போட்டு போவோம். இங்க வர்றவங்கள பெரும்பாலானோருக்கு தன்னுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பெருசா கிடையாதுங்கிறத நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. பார்வதியும் சரின்னு சொல்ல ரெண்டு பேரும் வயதான கிழவனும் கிழவியும் போல வேடம் எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் கங்கை நதிக்கரைக்கு வந்த உடனே வயதான கிழவர் உருவத்துல இருக்கிற சிவன் பார்வதியின் காதுல ஒரு ரகசியம் சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இறங்கி நடந்து போறாரு. கொஞ்ச தூரம் போன பிறகு பார்த்தா ஆளையே காணோம். இப்போ வயதான பாட்டியின் உருவத்துல இருக்கிற பார்வதி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, ஆத்துக்குள்ள இறங்குற என்னுடைய கணவரை தண்ணி அடிச்சுட்டு போதே, வயதான மனிதராச்சே, நீச்சல் கூட தெரியாதே, யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு கத்துறாங்க. இந்த அம்மா இப்படி அழுறது அந்த கரையில உட்கார்ந்துட்டு இருக்கிற சன்னியாசியுடைய காதுக்கு கேக்குது. நேரா அந்த சன்னியாசி இந்த அம்மா கிட்ட வந்து, எந்த பக்கமா உங்களுடைய கணவர் போனாருமா, என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு நீச்சல் தெரியும், நான் போய் உங்களுடைய கணவரை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த வயதான அம்மா சொல்றாங்க, நீங்க உதவி செய்யறேன்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய நன்றி, ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னுடைய கணவர் ஒரு பெரிய சிவபக்தர், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரொம்ப நியாயமா நடந்துகிட்டவரு, அதனால இந்த உலகத்துல எந்த பாவமும் செய்யாதவங்க மட்டும்தான் அவரை தொடவே முடியும், மீறி பாவம் செய்தவங்க யாராவது அவரை தொட்டாங்கன்னா அந்த இடத்துலயே அவங்க பஸ்பம் ஆயிருவாங்க, அதனாலதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஞானிக்கு ஒரே யோசனையா போச்சு, நம்ம ஏதாவது பாவம் செய்தோமா, ஒருவேளை சொல்லால செயலால ஏதாவது நம்ம பாவம் செய்திருந்தோம்னா, அதை மறந்துட்டு அந்த கிழவரை காப்பாத்த போய் அவரை தொட்ட உடனே நம்ம பஸ்பம் ஆயிட்டோம்னா, சுத்தி நிக்கிறவங்க அத்தனை பேரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு. இப்ப இந்த அம்மா மறுபடியும் சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆற்றங்கரையில இருக்கிற நிறைய பேருக்கு இந்த அம்மா கத்துறது காதுல விழுது. நிறைய பேருக்கு நீச்சலும் தெரியும், காப்பாத்தணுங்கிற ஆசையும் இருக்கு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, பாவம் செய்யாதவங்கல்ல அவரை போய் தொடணும், ஒருவேளை நம்மள யாராவது ஒருத்தர் அவரை போய் தொட்டு பஸ்மம் ஆயிட்டோம்னா நம்ம எப்படி அப்ப காப்பாத்த முடியும்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிறவங்க யாருமே அவரை காப்பாத்த போகல. இப்ப இந்த அம்மாவுடைய குரல் இன்னும் அதிகமா உயருது. ஆத்துக்குள்ள நிக்கிறவங்க, ஆற்றங்கரையில நிக்கிறவங்கன்னு எல்லாரையும் தாண்டி தொலைதூரத்துக்கு முதற்கொண்டு இவங்களுடைய அழுகை சத்தம் கேக்குது. அதுல ஒருத்தர் தான் அங்க இருந்த ஒரு வெட்டியான். இந்த வெட்டியானுடைய காதுக்கு இந்த அம்மாவுடைய குரல் கேட்டதும் வேகமா அந்த வெட்டியான் ஓடி இந்த அம்மா பக்கத்துல வர்றாரு. வந்து நின்னுட்டு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. இந்த அம்மா எல்லார்கிட்டையும் சொன்னதை தான் அந்த வெட்டியான் கிட்டயும் சொல்றாங்க. என்னுடைய கணவரை பாவமே செய்யாத ஒருத்தர் தான் போய் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வெட்டியான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. இங்க பாருமா, நான் இதுவரைக்கும் பாவம் செய்தேனா செயலையான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த சன்னியாசி தான் தினமும் சாயங்காலம் இங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாரு, கங்கை நதியில மூழ்கி எழும்புனா பாவம் எல்லாம் போயிரும், பாவம் எல்லாம் போயிரும்னு. அதனால உனக்காக நான் நேரா இந்த நதிக்குள்ள போய் மூழ்கி எழும்ப போறேன், அப்போ என்னுடைய பாவம் எல்லாம் போயிரும் இல்லையா,
உடனேயே நான் போய் உன்னுடைய கணவனை காப்பாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நதிக்குள்ள இறங்கி ஒரு முறை மூழ்கி எழும்பிட்டு அந்த கிழவர் எந்த திசையில அடித்து செல்லப்பட்டாரோ அதே திசையில நீச்சல் அடிச்சு போறான். ஒரு சில நிமிடங்கள்லயே அந்த கிழவரை காப்பாற்றி கரைக்கு இழுத்துட்டும் வர்றான். அந்த நொடியிலேயே அவன் பக்கத்துல இருந்த அந்த கிழவர் சிவபெருமானாகவும் கரையில நின்ன அந்த பாட்டி பார்வதியாகவும் மாறி அவனுக்கு காட்சி கொடுக்கறாங்க. இப்போ சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றாரு, நான் உங்ககிட்ட சொன்னேனே நம்பினியா, எத்தனையோ பேர் இந்த கங்கை நதிக்கு வரலாம், இந்த தண்ணியில மூழ்கலாம், ஆனா யார் ஒருத்தருக்கு தன்னுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பாவம் போகும். நம்பிக்கை இல்லாம என்ன செய்தாலும் அதுல எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு அன்னைக்கு பார்வதியும் பரமசிவன் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையில வந்த மாதிரியே தான் நம்மள பலரும் பல நேரங்கள் இறைவன் கிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம், பல சொற்பொழிவுகள் கேட்போம், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் கேட்போம், புத்தகங்கள் படிப்போம், ஆனா எந்த அளவு நம்பிக்கையோடு இதையெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்குது. என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும், என்னுடைய தொழில் நல்லபடியாக அமையும், என்னுடைய வேலை நல்லபடியாக அமையும், என்னுடைய மொத்த முன்னேற்றமும் நல்ல வகையில் இருக்கும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும். சரி, நம்பிக்கை வச்சுட்டா பிரச்சனையே வராதா? பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் முன்னேறிடுவீங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு படிக்கல்லாகத்தான் தெரியும். அந்த படியின் மீது ஏறி ஏறி மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். மறுபடி ஒரு முறை உங்களுடைய நம்பிக்கையை பற்றி யோசித்து பாருங்கள். போதுமான நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு தான் செய்கிறீங்களா? பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த நம்பிக்கையை உங்கள் கையில் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்